பெரிய கருத்தெல்லாம் சொல்லலாம், அதை விட பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய கருத்து. மூணாவது விஷயம், குறிப்பாக பொம்பளை பிள்ளைகளுக்கு நான் சொல்லணும், இந்த அழகு சாதன பொருட்களை பாவிக்கிற பொம்பளை பிள்ளைகள் நிறைய பேர் இப்ப கண்ட அழகு சாதனங்கள் பொருட்களை எல்லாம் நீங்க பாவிக்கிறீங்க. இந்த அழகு சாதன பொருட்கள், இந்த கிரீம் முகத்துல பூசுற ஃபேஷியல் மாஸ்கிங் என்ன நிறைய நிறைய ஐட்டங்கள் எல்லாம் நாங்கள் பாவிக்கிறோம். அதெல்லாம் வந்து சரியான தரத்தில் செய்யப்படாததால பல்வேறுபட்ட பிரச்சனைகள் உருவாகுது. அண்மையில் ஒரு பேஷண்ட் நாங்கள் பார்த்தோம், ஒரு ராத்தாவும் தங்கச்சியும், மூத்தவைக்கு ஒரு 17 வயசு, சின்னவைக்கு ஒரு 13 வயசு. அவங்க முகம் ஒயிட்னிங் க்ரீம் என்று சொல்லி, இந்த வெள்ளியாக இருந்தால் அழகுன்னு சொல்லி யாரோ செய்தான், பே தானே வெள்ளியாக இருக்கிறான், பே தான் வெள்ளியாக இருக்கிறது. அப்போ வெள்ளை நம்முடைய இயற்கை நிறம் நமக்கு அழகு, அகத்தின் அழகுதான் என்ன சிறப்பான அழகு இல்லையா. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் வஞ்சி அழகும் அழகல்ல, இந்த நெஞ்சத்து அழகே அழகு என்று சொல்லுவாங்க. நாங்கள் எப்போ அழகா மாறுவோம் என்றால், உள்ளம் எப்போ மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று சிறப்பாக இருக்கிறதோ அப்பொழுது நாங்கள் அழகா மாறுவோம். அப்போ இந்த ராத்த தங்கச்சி மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ஒரு கடையில் வந்து ஃபேஷியல் க்ரீம் கொடுத்திக்கிறாங்க, அதை அந்த தாத்தா பூசின உடனே 4-5 நாளையிலேயே வெள்ளி ஆகிட்டான். அதை பார்த்து அந்த 13 வயசு தங்கச்சியும் பூசினாங்க. ஒரு 3 கிழமையில் 2 பேருக்கும் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்ன காரணம்ண்டா, அழகு சாதனங்களோட முகத்தில் உள்ள அந்த மெலனின்ங்கிற அந்த கருப்பு நிறமணிகளை இல்லாமாக்குறது தான் அந்த அழகு சாதன பொருட்களில் உள்ள முக்கியமான விஷயம். அப்படி அதை சாகடிக்கணும் என்று சொன்னால், இரசம் என்று மேக்யூரி என்று கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, மிக பாரமான உலோகம், திரவமாக இருக்கும் உங்களோட லெப்புகள் அறிக்கை நீங்கள் பாருங்கள், மிக பாரமான உலோகம், அதை அதில் மிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த மேக்யூரி தோலுக்குள்ளே அப்படியே போய் என்ன பண்ணுதுன்னா, இந்த மெலனின் மெலனோசைட்ஸை கொல்லுது. அதால் நாங்கள் வெள்ளியாகிறோம். பொடிய மாறும் இப்போ நிறைய ஃபேஷியல் க்ரீம் பவுடர்லாம் பூசி திரியத்தை பார்த்திக்கிறோம். ஆக்கள் ஸ்ட்ராங் இல்லாட்டியும் வெள்ளையும் சொல்லையுமா திரிகிறாங்க. எனவே இந்த க்ரீமை பாவிச்சதால அந்த 2 பேர் கிட்னியும் பழுதாகிட்டுது. எனவே நீங்கள் கடவுளியை விற்கிற, உங்களுக்கு அறிமுகம் இல்லாத தெரியாத எந்த ஒரு அழகு சாதன பொருட்களையும் பாவிக்கிறத குறைங்க, உட்கொள்றத குறைங்க. சில பேர் கேப்சூல் எல்லாம் விழுங்குறாங்க, சில பேர் அதை உடைச்சி தலையிலெல்லாம் பூசுகிறாங்க, அப்படியெல்லாம் அழகு வராது, நோய் தான் வரும். எனவே அந்த விஷயத்திலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். முதலாவது கல்வி லட்சியத்தை பற்றி சொன்னேன், ரெண்டாவது என்ன சொன்னேன்,